வணக்கம் குழந்தைகளே ஐந்தாம் வகுப்பு அறிவியல்ல உறுப்பு மண்டலங்கள் அப்படின்ற பாடத்தில் நம்ம இப்போ மதிப்பீட்டை பார்த்துட்ருக்கோம் மதிப்பீட்டில் பொருத்துக அப்படின்ற பகுதியை நம்ம இப்போ பார்க்கலாம் எல்லோரும் பக்கம் நூற்றி ஒம்பது ஏற்றுக்குங்க ம் ஏற்றுக்கிட்டிங்களா குழந்தைகளே பொறுத்துக அப்படின்றது நம்ம இந்த படத்தில் பார்க்குறப்போ இந்த நீலக்கலரில் ஐந்து கொடுத்துருக்காங்க செரிமான மண்டலம் சுவாச மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் நரம்பு மண்டலம் இந்த மண்டலங்களில் இருக்கிற உறுப்பை இடம் மாற்றி இந்தாண்ட கொடுத்துருக்காங்க சிறுநீரகம் மூளை குழாய் இதயம் நுரையீரல் இப்படி மாற்றி கொடுத்துருக்கிறத சரியான இடத்துல பொருத்துறது தான் பொருத்துக என்ன இப்போ பொருத்தலாமா ஃபஸ்ட்டு செரிமான மண்டலம் செரிமான மண்டலத்துக்கு நீங்கள் சிறுநீரகம் மூளை உணவு குழாய் இதயம் நுரையீரல் இந்த அஞ்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதுக்கு விடை வந்து குழாய் சரி இதை புத்தகத்தில் நம்ம சரி பார்த்துக்கலாம் செரிமான மண்டலம் செரிமான மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் மொத்தமாக செரிமான மண்டலம் கொடுத்துருக்காங்க இங்கே இதுதான் உணவு குழாய் தொண்டையிலிருந்து விற்றி பகுதிக்கு செல்லும் குழாய் தான் உணவு குழாய் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்போது நாம் நினச்சது சரி அப்போது இதுக்கு எண் ஒன்றை போட்டுக்கலாம் ஏன் ஒன்றை போடுறோன்னா செரிமான மண்டலத்துக்கு எண் ஒன்று அதனால் இதற்கும் ஒன்றுன்னு போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாச மண்டலம் சுவாச மண்டலத்துக்கு சிறுநீரகம் மூளை இதயம் நுரையீரல் இருக்குது நுரையீரல்ன்றது நம்மளுக்கு தெரிந்தாலும் புத்தகத்தில் ஒரு தாட்டி பார்த்துக்குவோம் சுவாச மண்டலம் இதில் பார்த்திங்கன்னா வலது மற்றும் இடது நுரையீரல் அப்போது நம்ம நினச்சது சரி தான் அப்போது நுரையீரலுக்கு எண் இரண்டு போட்டுக்கலாம் அடுத்தது இரத்த ஓட்ட மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும் இதயம் தான் அதுக்கு சரியான விடை இருந்தாலும் அதை ஒரு முறை புத்தகத்தில் பார்த்துக்கலாம் இது இது ரத்த ஓட்ட மண்டலம் அதில் பார்த்தீங்கன்னா இதயம் இருக்குது அப்போது அது கரெக்டு தான் அப்போது அதற்கு எண் மூணை நாம் போட்டுக்கலாம் அடுத்ததாக கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு இருக்குது இப்போ கழிவு நீக்க மண்டலத்துக்கு சிறுநீரகம் ஒன்று இருக்குது மூளை ஒன்று இருக்குது அதுக்கு நம்மளுக்கு விட சிறுநீரகம்னு தெரியும் இருந்தாலும் புத்தகத்தில் ஒரு முறை பார்க்கலாம் இது வந்து கழிவு நீக்க மண்டலம் கழிவு நீக்க மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுநீரகங்கள் அப்போது நாம் நினச்சது சரிதான் அப்போது இதுக்கு எண் வந்து நாலு போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலத்துக்கு வந்து நம்மளுக்கு மூளைன்றது தெரியும் இருந்தாலும் புத்தகத்தில் சரி பார்க்கலாம் மைய நரம் மண்டலம் மைய நரம் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மைய நரம் மண்டலம் அதில் பார்த்தீங்கன்னா மூளை அப்போ அதுவும் சரிதான் இப்போ நாம் எண் போட்டு இருக்கிறதெல்லாம் சரியானது அதை புத்தகத்திலையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து இது அதற்கான சரியான இடத்துல பொருத்தலாமா இப்போ அதுக்கு நேராக அதை சரியாக பொருத்தலாம் சரியாக பொருத்திட்டோம் இப்போ செரிமான மண்டலம்னா உணவு குழாய் சுவாச உறுப்புக்கு நுரையீரல் இரத்த ஓட்ட மண்டலத்துக்கு இதயம் கழிவு நீக்க மண்டலத்துக்கு சிறுநீரகம் மண்டலத்துக்கு மூளை சரியாக பொருத்தி விட்டோம் அல்லவா இதை இரண்டு முறை நீங்கள் எழுதி பாருங்க மீண்டும் ஒரு முறை தனியாக நீங்களே உங்களுக்கு தேர்வு வைத்துக்கொண்டு சரியாக இருக்கிறதா என்று பார்க்கலாம் நன்றி வணக்கம்